اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفره من عندك وارحمني انك انت الغفور الرحيم متفق عليه ابو بكر رضي الله عنه عند الحديثه اولاده نان صلى الله عليه وسلم يرسول يا رسول الله தொழுகையில் நான் ஓதி வரக்கூடிய ஒரு துவா ஒன்றை எனக்கு கற்றுத்தாங்களேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நீ சொல்லு அல்லஹுமே இன்னிய துளம் துணப்ஸி துல்மன் கசீரா அல்லஹுவே எனக்கு நான் பெரும் அநியாயம் செய்து கொண்டேன் அதுதான் அதை கருத்து அல்லாகுமே இன்னி அல்லாஹ்வே இன்னிய துலம் துணப்ஸி நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன் தூல்மன் கசீரா பெரும் அநியாயம் செய்து கொண்டேன் ولا يغفر الذنوب الا انت அந்த يغفر யோக ஃபிர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எவருமே இல்லை இல்லை அந்த உன்னை தவிர உன்னை தவிர என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எவருமே இல்லை பகஃபுர்லி مغفرة من عندك எனவே உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிக அழகான ஒரு பாவ மன்னிப்பை எனக்கு அல்லா ஒரு ஹம்னி எனக்கு இறக்கம் அல்லா இன்ன கந்துல் கஃபூர் ரஹீம் நிச்சயமாக தான் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இறக்கம் உள்ளவனாகவும் இருக்கின்றாய் என்ற அந்த ஹதீஸ் முத்தப்குனலை புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் பதிவாகிக்குது அன்புள்ள சோர்களே சோதர்களே சொல்லலாம் அலேசல்ல அவங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு மனுஷன் உலகத்திலேயே ஆகக்கூட ஈமான பெற்றவர் என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷன் அவர் கேட்குறாரு எனக்கு தொழுகையில் ஓதி வரத்துக்கு ஒரு துவாவை கற்றுத்தாங்கன்னு கேட்ட நேரம் சல்லலாக வழி அவங்க இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறான் அப்போ இந்த துவாவும் கூட நாங்கள் நம்ம ஆறாவது துவாவில் பார்த்த மாதிரி நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறதுக்குரிய துவாவாக இருக்குது இது பொதுவாக நாங்கள் நாங்கள் கையேந்தி பிரார்த்திக்கும் போது நாங்கள் இந்த துவாவை கேட்க ஏலும் போகிற வார இடங்கள்லெல்லாம் நாங்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டு போகலாம் அதே நேரம் சிறப்பாக இது தொழுகையில் இன்னக்கு ஹமீது மஜீத் என்று சொன்ன பிறகு சல்லாஹூஸ்லாமோடமேல சலாவ சொல்லி முடிச்சு

நாங்கள் தௌபா என்று வரும்போது நாங்கள் விலையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளெண்ட்லினஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு 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 உள்ளம் என்னது ஒரு புடவை மாதிரி நாங்கள் ஒவ்வொரு பாவம் செய்யும்போது அதில் ஒரு வெள்ளை புடவையில் கருப்பு புள்ளி உள்ளுற மாதிரி அப்போ நாங்கள் கிட்டே அதை நாங்கள் மன்னிச்சுடு ஆள் சொல்லும்போது அது துப்புரவாயிடுது அதே நேரம் அது கருப்பு புள்ளி மாதிரியே அல்லத்தல்லாக்கிட்டேயும் ஒரு சின்ன ஒரு டீக்ரேடேஷன் ஒரு சின்ன ஒரு எங்களை எங்களை நாங்கள் நாங்கள் அல்லாக்கிட்டேருந்து தூரம் போகிற மாதிரி அப்போ நாங்கள் யார என்ன மன்னிச்சிடு நான் தவறிட்டேன் நான் பிழை செஞ்சிட்டேன் நீ தான் மன்னிக்கோணும் என்று நான் கேட்கும்போது திரும்பவும் நாங்கள் எங்களை திருத்தி கொண்டு முன்னுக்கு வர மாதிரி இப்ளீஸுக்கும் மாதமுக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொல்லுவாங்க நீ இப்படி அதாவது நான் சுஜூது செய்ய மாட்டேன்னு சொன்ன நேரம் ஏன் ஏன்னென்று கேட்குறேன்னா நான் இது உன மண்ணால் படித்தா என்ன நெருப்பால் படித்தா என்ன இது அப்படி இங்கே பெருமைப்படுறதுக்கு இயலாதுன்ற அல்லவத்தாலா சொன்ன நேரம் என்னை மன்னிச்சிடி ஆள் என்று இளீஸ் கேட்க இல்லை அவன் வந்து நான் வந்து ஓகே அப்படியா அப்படின்னா இவரையும் சேர்த்து நான் நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன் எனக்கு ஒரு சான்ஸ் தான் இப்படியெல்லாம் அல்லாக்கிட்டு அவர் பேசினார் ஆனால் ஆதம் அப்படி சொல்லலை நீ வந்து தவறிட்டீங்க நான் உங்கள எப்படி இந்த கனியை சாப்பிடுவானான்னு சொன்னேன்னு சொன்ன நேரம் சரண்டர் ஆவல்தான் சாரி வெரி சாரி நான் மிஸ் ஆகிட்டேன் நான் சறுக்கிட்டேன் ஆகலாம் ரொம்ப நான் பலம் நான் புதுசனே நான் எனக்கு நானே பெரும் மணியாயம் செய்து கொண்டே ஆள் நான் அவர் கேட்குற நேரம் அவருக்கு அது மன்னிக்கப்படுவது மன்னிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் என்ன நடக்கும் அவர் திரும்ப சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய அந்த பாக்கியத்தை பெறுறாரு அப்போ அது மாதிரி தான் நாங்கள் தௌபா செய்யும்போது ஒரு தௌபாவுக்கு அல்லா கிட்ட பாவங்களை மன்னித்திடி ஆள் கேட்குறதுக்குரிய வசனத்தில் உண்டு அப்போ நாங்கள் இதை நாங்கள் கேட்கும்போது இது இந்த வசனம் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சமாட்டது தௌபா கேட்கறதுலேயே அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறதுலேயே மிகவும் ஹம்புளான மிச்சமே இறங்கி கேட்குற ஒரு வசனம் வசனங்கள் தான் இந்த வசனங்கள் எனக்கு தெரிஞ்ச மாட்டேன் அந்த வகையில் இது எனக்கு மிக பிடிச்சமான ஒரு தௌபாக்குரிய வசனங்கள் அப்போ இதை இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா நாங்கள் என் எங்களால் நடந்த தவறை ஸ்பிரிச்சுவலி நடந்த அந்த தவறை இதை மன்னிக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை ஏன்னா ஒரு மனுஷன் என்ன எனக்கு என்ன செய்யலும் நான் ஒரு பிழை விட்டால் நான் ஒரு அசிங்கம் செஞ்சால் ஒரு அநீதம் செஞ்சால் மனுஷனுக்கு என்ன செய்யலும் அப்போ நாங்கள் நினைக்கிறோம் பிரபஞ்சத்தில் என்னை தான் அவன் வந்து அவனுக்கு அவன்கிட்ட கொண்ட்ரோலில் தான் அந்த பிரபஞ்சம் இருக்குது எனவே நான் மிஸ் பண்ணிட்டேன் யாரு என்று சொன்னால் அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டா ரைட் அப்போ எனக்கு நான் திரும்பவும் என்னை தூய்மையான நிலைக்கு வந்துடுவேன் நாங்கள் நினைக்கிறோம் இப்படி சொல்லும்போது அல்லாஹால்கிட்ட தான் அந்த மன்னிக்கிற அந்த தகுதிக்குதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போ ஹஃபூர் என்று அல்லாஹாலி தன்னை அறிமுகப்படுத்துறான் என்ற இதெல்லாம் வந்து சுப்பர்லெட்டிவ் ஃபோம்ஸ் அதாவது என்றதால் மிக மன்னிப்பவன் என்ற கருத்து வஃபூர் என்று அல்லாஹ் தலை தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அதே போன்று தவ்வாப் என்று அல்லஹ் தால அறிமுகப்படுத்துகிறான் அதிகம் அதிகம் பிள்ளைகளை பொறுப்பவன் என்று மாத்திரம் இல்லாமல் ஹதிசல்ல வருது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றொம்பது கொலைகளை அந்த செஞ்சவன் வந்து அந்த நூறாவது கொலையும் செஞ்சு போட்டு ஒரு ஆள் போயிட்டு கேட்குறேன் எனக்கு மன்னிப்புக்குதான் மன்னிக்கு நீ அந்த குறிப்பிட்ட நல்ல ஊரில் போயிட்டு வாழுங்கன்னு சொன்ன நேரம் அதுக்கு அவர் ஸ்டெப் எடுக்கிறாரு போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு போறாரு இடையில மௌத்து வந்த நேரம் அது அவர் மௌத்தாகிறாரு இறுதியில் அவர் மன்னிக்கப்படுறாரு அவர் சொர்க்கத்துக்குரிய ஆள் ஆகுறாருன்னு நான் ஹதிஸ்லேன்னு தெரிய வர்றேன் அதே போன்று தான் வந்து அவள் தெரியும் ஹதிஸில் வருவது அல்லாஹாலா எப்படி சந்தோஷப்படுறான்ண்ட அவர் மனுஷன் அந்த பாவம் செய்கிறதுன்றது அவன் நல்லா வானான்னு சொன்ன விஷயம் தானே அதாவது மஹாரிமுல்லா அல்லாட அதாவது அவன்ட டெரிட்டரி அல்லாடை டெரிட்டரி அது எல்லா தடை செஞ்ச ஏரியா அதுக்குள்ளே பெய்த்துட்டான் ஒரு மனுஷன் சொல்லும்போது அதை 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 பவமணி இப்போ கேட்காம இருக்கும்போது அது அரகன்சி உண்டும் அது வந்து ஒரு ஒரு மனுஷன் தைக்கிற ஒரு ஆணவம் உண்டு இல்லை சாரி வெரி சாரி சாரி அதை மிஸ் பண்ணிவிட்டேன் என்று சொல்லச்சுனா அது ஒரு ஹம்பிள்னஸ் உண்டு தான் ஆணவம் இருக்குது மனுஷனை கீக்க வேண்டிய ஹம்பிள்னஸ் பணிவும் பிள்ளை பொறுத்தல் பிள்ளை பொருட்கள் கேட்குறது தான் மனுஷனை கீக்குது அப்படியே அவன் மனுஷன் தண்ட ஸ்தானத்தை அறிஞ்சு அவன் எல்லாம் என்னை மன்னிச்சிடு வெரி சாரி ஐ ஐ ஒன் பி டூயிங் திஸ் நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லும் போது அல்லாவுத்தல்ல எப்படி சந்தோஷப்படுறான் போறான் அவன உணவு அதாவது குடிநீரை குடிக்கிற தண்ணி எல்லாம் இருக்குது பாலைவனம் அப்ப ஒரு சின்ன ஒரு மரத்தை கண்டு அதுல சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கொடுறதுக்காக எப்படி இருந்தால் கண்ணை சந்தித்தான் பிறகு எழும்பி பார்க்குறான் ஒட்டம் காணலாம் போயிட்டு அவருக்கு கடந்து போயால் அது பாலைவனம் அது அப்போ தேடுறாரு தேடுறாரு இல்லை இன்னி அதுக்கப்புறம் என்னை சாவ வேண்டியது தானென்று சொல்லி முடிவெடுத்து அவர் வந்து அந்த மரத்து கீழே வந்து அமர்றாரு திரும்ப திடீரென்று ஒற்றம் வந்து நினைக்குது அப்போ பெரும் சந்தோஷம் சத்தம் போடுறாரு சத்தம் போட்டு யாருலா நீ என் அடிமை நான் எஜமான் என்று சொல்லி வாய்த வரை சொல்கிறாரு சந்தோஷத்தில் இப்படி இந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அவன் வாழ்க்கை திரும்பி வந்த மாதிரி அதை விட கூடுதலாக அல்லாஹு தாலா சந்தோஷப்படுறான் ஒரு மனுஷன் பாவம் செஞ்ச மனுஷன் தௌவா செஞ்சு அதை மீளும் போதுன்னு ஹதீஸ் வருவது உண்மையில் இந்த அல்லாஹ் அல்லாஹ் எங்களை கிடச்சிக்கிற ஒரு மன்னிப்பாளனாக கிடச்சி அருள் உலகத்தில் மனுஷர்கள் தவறு செஞ்சால் அதை எப்படி போக்கிக்கொள்வது எப்படி அதை கழுவிக்கொள்கிறதுன்ற தெரிய அமைக்கிறான் அதனால் உலகத்தில் அதை சைக்காலஜிக்கல்லி இனம் காணப்படுது கில்ட் என்ற ஒரு பெயர் என்று அதுக்கு சொல்கிறேன் கில்ட் குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வால் மனுஷர்கள் தற்கொலை செஞ்சு கொள்கிறாங்க மனுஷர்கள் தங்களை ஐசோலேட் கொள்கிறாங்க குற்ற உணர்வால் தங்களை செல்ஃப் ஹர்ட் கொள்கிறாங்க அதாவது கத்தியால் கைகளை வெட்டி கொள்கிறோம் அது மாதிரியான விஷயங்கள் செல்ஃப் ஹர்ட் கொள்கிறாங்க இதெல்லாம் அந்த கில்ட் அதாவது அவங்க ஏதோ தவறு செய்யும் போது அதை எப்படி போக்கிக் கொள்கிறன்னு தெரியாததால் நடக்கிற விஷயங்களாக இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு அல்லா இருக்கிறான் உங்களுக்கு ரப்பில் ஆழ மினோச்சன் இருக்கிறான் நீ அதை நீ கேள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேள் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் கஃபாராக கஃபூராக தவ்வாபாக அல்லாஹ் தால தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறான் எனவே நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அல்லா கிட்டே மீண்டுவோம் இது வந்து பாவங்கள் பிழைப்பிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது சல்லா அலி சல் ஆயிஷா அல்லான்னு வந்து சூழ்நாக்கிட்டே இதை என்ன இதில் ஓதுறது ரமதானில் என்று கேட்ட நேரம் இறுதி பத்தில் தான் என்று சொல்லும் போதே இதைத்தான் சொல் பாவங்களை மன்னிக்க கேளுங்க அல்லாஹ் என்ன Kafuan tu heblafa fafuan. Ya Allah ni mana ni pawan? Mana kita berempuan? Enam mana cide?

واخرجوا الحمد لله رب العالمين السلام عليكم